ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இரவு நேரத்தில் வந்து சில வகையான உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலே உடல் எடையை வந்து குறைச்சலாம். எந்தெந்த உணவுகளை சாப்பிடணும், அது எப்படி சாப்பிட்ணும், அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உடல் எடையை வந்து குறைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதனால் உடல் எடையை வந்து பலரும் குறைக்கணும்ன்ட்டு பலரும் வந்து கடுமையான டயட்டை வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சின்ன சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, பல நேரங்களில் வந்து சரியாக சாப்பிடாமல் பசியால் வந்து வாடுவாங்க. உடல் எடையை குறைக்கணும், சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் போதாது. உடலில் இருக்கிற மெட்டாபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கும் உடலுக்கு வேண்டிய சத்தை வந்து நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு உண்டாமணி சாப்பிடணும். சிலர் வந்து வந்து எடையை குறைக்கணும் அப்படின்ட்டு இரவு நேரத்தில் வந்து உணவு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒன்று இரவு நேரத்தில் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. பசியுடனே வந்து தூங்கினா அப்படின்னா அல்சர் தான் வரும். அதனால் தமிழ் ஃபோல்ட்ஸ் கை, அதாவது உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நைட்டில் வந்து ஒரு சில வகையான உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலே உடல் எடையை குறைச்சிடலாம். அது எந்தெந்த உணவு வகைகள் அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிரீக் தயிரில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதில் சர்க்கரை வந்து குறைவாக இருக்கும். இதில் இருக்கிற புரோட்டீன் வந்து நீண்ட நேரம் வந்து வயிற்றை வந்து நிரப்பி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கத்தையும் தந்து நம்மளுடைய தசைகள் வந்து மெலிவடையறதுக்கும் உதவி செய்யும். செரி பழத்தில் வந்து மெலாடோனின் என்கிற தூக்கத்தை வந்து அது சீராக்கிற ஹார்மோன் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பழத்தை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நைட்டில் வந்து நல்ல தூக்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் எடையும் வந்து குறையும். வேர்க்கடலை வெண்ணெயில் வந்து டிரிப்டோபேன் என்ற தூக்கத்தை வந்து அதில் இருக்கிற அமிலோ அமிலம் வந்து தூக்கத்தை வந்து நல்லா தரும். அதனால் முழு தானிய பிரெட்டில் வந்து விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது. இது நம்ம வயிற்றில் இருக்கிற தேங்கி இருக்கிற கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கும் பெரு உதவி செய்யுது. மாலை நேரத்தில் வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு சோர்வடைகிற நிலையில் இருக்கும்போது உடலை வந்து புதுப்பிக்கிறதுக்கு புரோட்டீன் ஷேக் வந்து உதவி செய்யும். அதனால் புரோட்டீன் ஷேக்கை வந்து நைட்டில் வந்து குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சீஸில் வந்து கேசின் என்ற புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து உடலில் வெளிப்படும், அதாவது பொதுவாக வந்து நம்மளுடைய உடலில் வந்து வெளியிடும். அதனால் வயிற்றை வந்து நிரப்புறதை மட்டும் இல்லாமல் தூக்கத்தும் நம்மளோட தூங்கும்போது வந்து நம்ம தசைகளை வந்து சரி செய்யறதுக்கும் உதவி செய்யுது. அதனால் முக்கியமாக வந்து இந்த சீஸ் வந்து நைட்டில் வந்து சாப்பிட்டா அப்படின்னா நம்மளுக்கு நல்ல தூக்கத்தை தரத்துக்கு பெரும் உதவி செய்யும். வான்கோழியை வந்து நைட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா நைட்டில் நல்ல தூக்கம் வரது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வலி தசைகளை வந்து மெருகேற்றிரும். வாழைப்பழத்தில் இருக்கிற அமினோ அமிலங்கள் வந்து நைட்டில் வேகமாக வந்து தூங்கிறதுக்கு உதவி செய்யறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வயிற்றை வந்து நிரப்பத்துக்கு உதவி செய்யுது. முக்கியமாக வந்து இந்த பழத்தை வந்து நைட்டில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து சர்க்கரை வந்து உணவில் இருக்கிற சர்க்கரையை வந்து அதாவது சாப்பிட்ற நாட்டம் வந்து கம்மி பண்ணிடும். சாக்லேட் மில்க்கை வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு பானமாக இருக்குது. அதில் வந்து கால்சியம் கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதில் இருக்கிற புரோட்டீன் வந்து நீண்ட நேரம் வந்து நம்மளுக்கு பசி எடுக்காமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. பாதாமை வந்து நைட்டில் சாப்பிட்டா அப்படின்னா நம்மளுக்கு தசைகள் வந்து நைட்டில் வந்து சரி செய்கிறதுக்கும் அதில் இருக்கிற நார் சத்து வந்து பசி எடுக்காமல் தடுக்கிறதுக்கு உதவுது. அதாவது வந்து முக்கியமாக வந்து பாதாம் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் உணவாக இருக்குது. நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.